roll, pitch, yard, thrust, heave and sway. நாங்கள் உங்கள் டூ என்தூசியாஸ்ட். இந்த மாதிரி நான் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் வீடியோஸை லைக் அண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? நான் சொன்னேன் இந்த ஆர்மியை தான் ஒரு வண்டிக்கு இருக்கிற ஆறு வகையான ஆக்சஸ். இந்த ஆறு வகையான ஆக்சஸை வச்சு தான் வண்டியில் இருக்கிற முக்கியமான நிறைய சென்சார்ஸ் ஒர்க் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அடாஸ்ன்ற ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர் இந்த சிக்ஸ் ஆக்சஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இது எல்லாத்தையுமே இன்க்ளூடடாக சிக்ஸ் ஆக்சஸ் கைரோஸ்கோப்புன்ற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு டெக்னிக்கலான நேம் என்னென்னா இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தா அடாஸ்ன்ற ஒரு சேஃப்டி ஃபீச்சரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ஆர் ஆக்சிஸையும் யூஸ் பண்ணுவோம். இந்த இனர்ஷியல் மெஷர்மெண்ட் சென்சார் என்ன பண்ணுதுன்னா இந்த வண்டியோட ஆறு டைப் ஆஃப் ஆக்சஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரோல், பிச், யா, த்ரஸ்ட், ஹீவ் அண்ட் ஸ்வே சொல்லிட்டு இந்த ஆறு ஆக்சிஸுக்குமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு வண்டியோட மூவ்மெண்ட்டு இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் ரோல்னு சொல்லி சொல்லுவோம். அதுவே அந்த வண்டியோட மூவ்மெண்ட்டு இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பிச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிப்பா, வண்டி இந்த மாதிரி அசையுதுன்னா இதுக்கு பேர் யா அப்படின்னு சொல்லலாமா? எஸ். இப்போது இந்த வண்டி இப்படியெல்லாம் மூவ் ஆகுது, இப்படி திரும்புறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆங்கிள் தான் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு த்ரஸ்ட் ஆங்கிள்னு சொல்லி சில பல விஷயங்களும் இருக்குது. இதுவே அந்த வண்டி இப்படி ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஆளாகப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஹீவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, கடைசியாக இந்த வண்டிக்கு இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது இந்த அடாசன்ற சேஃப்டி ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அந்த வண்டியில் இருக்கிற டெக்னாலஜி டிரைவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டிரைவருக்கு அசிஸ்டண்ட்டாக மல்டிபிள் ஃபேக்டர்ஸை டிரைவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி தெரியப்படுத்தணும்னா வண்டியை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வண்டியை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த IMU சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்ஸ் ஆக்சஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய சென்சார் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த ஒரு சென்சார் இல்லை அப்படின்னா அடாஸ்ன்ற ஒரு ஃபீச்சரே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சிக்கணும், அப்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் வீடியோஸை லைக் பண்ணி எங்கள் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஃபோனை திறக்கும்போதும் நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்போம்.